1985 ஜப்பானை சேர்ந்த ஒரு உள்ளூர் விமானம் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ரொம்பவே மோசமான முறையில விபத்தா இருக்கு. அப்படி அந்த விமானத்துக்கு என்ன ஆச்சு? ஜப்பான் ஏர்லைன்ஸ் 123 பிளைட் டோக்கியோல இருந்து ஒசாகாக்கு போறதுக்காக சாயங்காலம் 6:04 ரன்வேல இருந்து கிளம்பி இருக்கு. இதுக்கப்புறமா 6:12 அந்த விமானம் 24,000 அடிக்கு பறக்க ஆரம்பிக்குது. இந்த விமானத்துக்குள்ள கிட்டத்தட்ட 525 பேர் இருந்திருக்காங்க. அதுல 105 பயணிகளும் 15 பணியாளர்களும் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா 6:24 ஆகுது. அப்போ அந்த விமானத்தோட பின்பக்கத்துல ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அதுக்கப்புறமா அந்த விமானத்தோட வால் பகுதி உடஞ்சு கீழே விழுது. இதனால பைலட்டுக்கு அந்த பிளைட்டை கண்ட்ரோல் பண்றதுல பயங்கரமான சிரமம் ஏற்படுது. அவரால அந்த பிளைட்டை ரைட்லயோ லெப்ட்லயோ திருப்பவே முடியல. அவர்கிட்ட இன்ஜினோட கண்ட்ரோல் மட்டும்தான் இருந்துச்சு, மத்த எதுவுமே அவரால் பண்ண முடியல. இதுக்கப்புறமா இந்த விஷயத்த பத்தி அந்த பைலட் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்றாரு. அந்த பைலட் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவங்க கிட்ட, விமானத்தை என்னால கட்டுப்படுத்த முடியல, நான் உடனடியா டோக்கியோக்கு திரும்ப வந்து தரையிறங்கணும்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவங்களும் ஓகே சொல்றாங்க. இதுக்கப்புறமா அந்த பைலட் அந்த விமானத்தை திருப்ப முயற்சி பண்றாரு. ஆனா அந்த விமானம் அவர் கட்டுப்பாட்டுல இல்லாம வடமேற்கு திசையில எங்கேயோ போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அந்த பைலட்டுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துல 133 கிலோமீட்டர்ல இருக்கிற நகுயா ஏர்போர்ட்ல உங்களோட விமானத்தை நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பைலட், அது எங்களால முடியாது, அந்த ஏர்போர்ட்டோட ரன்வே ரொம்ப சின்னது, நாங்க திரும்ப டோக்கியோக்கே வரணும் சொல்றாரு. இதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு சிக்கல் வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, அந்த விமானத்துக்குள்ள இருந்த பயணிகளுக்கு மூச்சு விட ரொம்பவே கஷ்டமாக ஆரம்பிக்குது. இதனால அந்த பைலட் அந்த விமானத்தை 25,000 அடியில இருந்து 17,000 அடிக்கு கீழே இறக்குறாரு. இப்பதான் ஜப்பான்ல இருக்க US பேஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னா, பக்கத்துல இருக்க ரன்வேல உங்களோட பிளைட்டை நிறுத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க சொன்ன ரன்வேக்கு அந்த விமானம் வந்து சேரணும்னா ஒரு மிகப்பெரிய மலையை கடந்து வரணும். அது இவங்களுக்கு ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயமா மாறுது. இது மட்டும் இல்லாம அந்த விமானத்தை US சேர்ந்த ஒரு ஹெலிகாப்டர் பின்தொடர்ந்து வர ஆரம்பிக்குது. அந்த விமானத்துக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, 17,000 அடியில பறந்துட்டு இருக்க அந்த விமானம் அந்த மலையை கடந்து போகணும்னா கொஞ்சம் உயரமா பறக்கணும். ஆனா அந்த பைலட்டுக்கு அந்த பிளைட்டை கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. இதுக்கப்புறமா 6:56 அந்த விமானத்தோட வலது பக்க ரெக்கை அந்த மலையில ஒரு பகுதியில மோதுது. இதுக்கப்புறமா அந்த விமானம் அந்த மலையில மோதி விபத்துக்குள்ளாகுது. இதுக்கப்புறமா இந்த விமானத்தை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்த US சேர்ந்த ஹெலிகாப்டர் இந்த விமானம் எங்க மோதுச்சுன்றத கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புது. இதுக்கப்புறமா அந்த இடத்தை மீட்பு குழு கண்டுபிடிச்சு வர்றதுக்கே 14 ஆயிடுச்சு. அங்க வந்து பார்த்தா அந்த விமானத்துல இருந்த எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. 4 மட்டும்தான் உயிரோட இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த மீட்பு குழு உயிரோட இருந்தவங்களை காப்பாத்த முயற்சி பண்றாங்க. அப்போ அந்த உயிர் பொழைச்சவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க சீக்கிரம் வந்திருந்தாலோ, அப்படி இல்லாட்டி அந்த US ஹெலிகாப்டர் உதவி பண்ணியிருந்தாலோ இங்க இருந்து நிறைய பேரை காப்பாத்திருக்கலாம். ஏன்னா இந்த விமானம் விபத்தான கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் உயிரோட இருந்தாங்க. நேரம் போக போக தான் நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா அந்த விமானத்தோட வால் பகுதி கடல்ல விழுந்திருக்கு, அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த விமானம் எந்த ஒரு கோளாறுனால விபத்தாச்சுன்ற விஷயத்த கண்டுபிடிக்க இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இதுக்கப்புறமா பைலட் ரூம்ல இருக்க பிளாக் பாக்ஸ் செக் பண்ணி பார்க்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பிளாக் பாக்ஸ்ல ஒரு சவுண்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது என்னன்னா, இந்த விமானத்தோட பின்பகுதியில ஒரு பயங்கரமான வெடி சத்தம் கேட்டிருக்கு. அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணும் போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. பின்பக்கத்துல இருக்க பிரஷரை கண்ட்ரோல் பண்ற பல்கேட்ல ப்ராப்ளம் ஆயிருக்கு. இதனால அந்த விமானத்தோட பின்பகுதியில பிரஷர் வெளியே வந்து அந்த வால் உடஞ்சு விழுந்திருக்கு. இதனாலதான் பைலட்டால அந்த விமானத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா வால் பகுதி இருந்தாதான் ரெக்கையை அவங்களால அவங்க நினைச்ச டைரக்ஷனுக்கு திருப்ப முடியும். அந்த வால் இவங்க திருப்புற டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி திரும்பினாதான் ரெக்கையும் திரும்பும். இந்த காரணத்தினாலதான் பைலட்டுக்கு இந்த விமானத்தை திருப்புறதுல மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா அந்த பல்கேட்ல எப்படி இந்த பிரச்சனை உருவாயிருக்குன்ற விஷயத்த இவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, 1978 இந்த விமானம் ஒசாகால தரையிறங்கும் போது அந்த விமானத்தோட பின்பகுதி தரையில தட்டி இருக்கு. இதனால அந்த பல்கேட்ல பிரச்சனை வந்திருக்கு. அந்த பல்கேட்ல ஒரு பகுதி உடஞ்சும் போயிருக்கு. இதுக்கப்புறமா அந்த பல்கேட்ல உடஞ்ச பகுதியை மட்டும் பணியாளர்கள் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு பொறுத்துன அந்த பாகம் அந்த பல்கேட்டுக்கு ஏத்த பாகம் இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பல்கேட்ல பாதி பகுதியை ரீப்ளேஸ் பண்ண பிளைட்டை 12,000 மட்டும்தான் டேக் ஆஃப் லேண்டிங் பண்ணிருக்கணும். ஆனா இவங்க 12,300 மேல அந்த விமானத்தை டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க பண்ண இந்த ஒரு மிகப்பெரிய தப்பு தான் 521 பேரோட உயிரை வாங்கியிருக்கு. இந்த ஒரு சம்பவம் ஜப்பான் விமான வரலாற்றிலேயே ரொம்ப மோசமான ஒரு சம்பவமா ஆயிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு
நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். மீரி என்ன ஜம்போ.